வந்தவருக்கும் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த மாதிரி ஒரு சினிமா மேடையில் பேசி பல வருடங்களாவது வேற மேடையில் பேசிட்டு இருக்கேன். ஸோ இது கொஞ்சம் புதுசாக இருக்கு இப்போ எனக்கு இந்த மேடையில் பேசும்போது. அவ்னி சினிமாக்ஸ் அல்லது அவ்னி மூவிஸ், இது அவ்னி சொல்லும்போது இது முழுக்க முழுக்க எங்களுடைய கனவு, நானும் சுந்தர் சார் அவளுடைய கனவு. சொந்தமாக ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கணும், ஏன்னா வேற தொழில் எதுவுமே தெரியாது எங்களுக்கு. நான் சினிமாவில் சின்ன வயசுலேருந்து சினிமாவில் இருக்கிறதுனால, சினிமாலேயே வளர்ந்ததுனால வேற பிஸ்னஸ் பண்ண சொன்னாக்க தெரியாது. என் கணவரும் அப்படி தான், சினிமாலேயே இருக்கிறாரு. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு தொழில் இருக்கணும், நமக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கணும், நம்ம கீழே ஆளுங்க வேலை பார்க்கணும், அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்லாம் யோசிக்கும் போது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் சினிமா தான். அதனால்தான் எங்கள் கம்பெனி சினிமா சம்மந்தப்பட்ட கம்பெனி தான் இருக்குது, அவ்னி மூவிஸ், அவ்னி சினிமாக்ஸ் அல்லது அவ்னி டெலிமீடியா. இன்னைக்கு எல்லாரும் என்ன வந்து வாழ்த்தி பேசியிருக்கிறாங்க, புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, அவங்களுக்கு போற செக்ல என் கையெழுத்து இருக்கும், நேரத்துக்கு போயிடும் கையெழுத்து இருக்கும். ஆனா அவ்னி குரூப் எங்களுடைய கம்பெனியுடைய சக்சஸ்க்கு முழுக்க முழுக்க காரணம் என் கணவர் சுந்தர் அவர்கள் மட்டும்தான். ஐ வில் நாட் டேக் த கிரெடிட் ஃப்ரம் ஹெம். ஏன்னா சில நேரத்துல எனக்கு வேலை கொடுப்பாரு, கடைசி நேரத்தில் லைக் இன்னைக்கு காலையில் தான் அவர் ஷூட்டிங்கு, அரண்மனை 3 ஷூட்டிங்கு கிளம்பியிருக்காரு. நேற்று காலையில் தான் என்ன காஸ்டியூம்ஸ் வேணும் நான் சொல்லியிருக்கிறாரு, ஓடிகிடி என்னென்ன காஸ்டியூம்ஸ் வேணும். அது வந்து அவர் வந்து காஸ்டியூம்ஸ் ட்ரை பண்ணி இது சரியில்லை இது நல்லா இருக்குது அதெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு அனுப்புறதுக்குள்ளே எனக்கு நாள் முழுக்க போயிடும். ஸோ ஹி டேக்ஸ் மீ ஃபார் கிராண்டட் அட் டைம்ஸ். பட் என்னன்னா, சினிமா நேசிக்கிறோம், சினிமாவை தான் எங்களுடைய பேச்சு மூச்சு எல்லாமே, பிரெட் பட்டர் ஜாம் எல்லாமே சினிமாவில் தான் வருது. ஆனால் உண்மையில் சினிமாவை அவ்வளோ நேசிக்கிறோம். ஒவ்வொரு படமும், எங்கள் படமும் இல்லை, வெளியில் எந்த படம் இருந்தாலும் எல்லா நல்ல படங்கள் ஓடணும், எல்லா ப்ரொடியூசர்ஸ் லாபம் சம்பாதிக்கணும், எந்த ப்ரொடியூசர் கஷ்டப்படக்கூடாது அப்படி தான் நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம். ஆதி எப்படி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ஆனாரு, அது வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட் கேம் ஆல் டுகெதர். ஆக்சுவலி எங்கள் சின்ன பொண்ணு அனந்திதா தான் ஃபர்ஸ்ட் ஆதியோட ஃபேன் ஆனா, யூடியூப்ல பார்த்து 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 ஆதியோட ஃபேன் ஆனா. ஸோ இவர் வீட்டில் வந்து பார்த்தா அனந்திதா எப்போவுமே ஆதியோட சாங்ஸ் கேட்டுட்ருப்பா. ஸோ இவர் கேட்டாரு வீட்டில், அனிபாப்பா யாருமா இதுன்னா, ஆதிப்பா ஹிப்ஹாப் தமிழா, ஹீஸ் அ கிரேஸ், ஹீஸ் திஸ் ஹீஸ் தட்னா. சரி பேசலாமே, ஒரு சாங்க்கு ஆரம்பிச்சோன்னே அப்புறம் தான் போத்திட்டு பண்ணி ஃபுல்லாக படம் பண்ணு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உண்மையில் ஒரு கோயம்புத்தூரியன்காரங்க, கோயம்புத்தூர்காரன் கூட நான் வந்து 25 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன்னா, அவர் வந்துட்டார் எங்கள் குடும்பத்தில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் உட்காந்தாங்கன்னா, எனக்கு ஒரு சக்கலத்தி கிடையாது, ஆனால் இருக்கிற சக்கலத்தி ஆதி மட்டும்தான். ஏன்னா ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நேரமே தெரியாது. பார்த்தா ரெண்டு பேரும் 12 மணிக்கு பேசிட்டு இருப்பாங்க, 2 மணிக்கு தூங்கி தூக்கத்தில் முழிச்சு பார்த்தா இவர் பேசிட்டு இருப்பாரு சோஃபாவில் உட்காந்துட்டு. யார் கூட பேசிட்டு இருக்காருன்னா ஆதியோட பேசிட்டு இருக்காரு. ஏன்னா ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி இவங்க எல்லாரும் நைட் பேர்ட்ஸ், நைட்டில் மட்டும்தான் வேலை பார்ப்பாரு. எனக்கு காலையில் வந்து எந்திரிச்சோடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். பட் ஐ திங்க் அவங்களுடைய பேட்டர்ன் அப்படி இருக்கிறதுனால, அவங்களுடைய தாட் ப்ராசஸ், அவங்களுடைய சிந்தனை வேற மாதிரி இருக்கிறதுனால அவங்க சக்ஸஸ் ஃபார்ம்ல அவங்களால கிரியேட் பண்ண முடியுது. நான் இந்த மேடையில் நன்றி சொல்லணும்னா தி என்டையர் டீம், தனித்தனியாக எல்லாருக்கும் நன்றி சொன்னாக்கா நேரம் அதிகமாகிடும். பட் தி என்டையர் டீம் ஆஃப் நான் சிறுத்தால், இந்த டீமுக்கு, இது அவ்னி மூவிஸில் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபுல் படத்தை, ஏன்னா யாருமே நான் வந்து செட்டில் யாருமே நான் பார்த்துருக்க மாட்டாங்க, நான் செட்டுக்கே போனதே இல்லை. நான் சிறுத்தால் ஷூட்டிங்கும் சரி, ஐ திங்க் உங்களுடைய ப்ரீவியஸ் படம் நட்பை துணையும் சரி, அதுக்கு முன்னாடி நான் எந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதே கிடையாது. ஸோ அதனால்தான் லொக்கேஷனில் யார் யார் இருக்காங்க அதே தவிர எனக்கு யாருமே தெரியாது. பட் இந்த படத்துலையும் வந்து அப்படி தான் செட்டுக்கு போனதே கிடையாது. ரவிக்குமார் சார் அஃப்கோர்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரவிக்குமார் சார் அண்ட் மீ, வி டேட் லாங் 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 அகோ, அந்த ஒரு நட்பு எங்களுக்கு தனி இருக்கு. ஐ திங்க் தி என்டையர் டீம்ஸ் டிசர்வ்ஸ் திஸ் சக்ஸஸ், ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அண்ட் ஆதி சொன்ன மாதிரி நம்பிக்கை, ஒவ்வொருத்தர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, என் கணவர்
ஆதி மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, ஆதி ராணா மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, ராணா வந்து அவங்க டீம் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, என்டையர் டீம், தி கோ ஸ்டார்ஸ், கோ ஆக்டர்ஸ் எல்லாரும் லொக்கேஷனில் ஒருத்தர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, ஐ திங்க் அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவோம். அந்த நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கை தான் இந்த வெற்றிக்கு காரணம். ஸோ மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி என்டையர் டீம் அண்ட் ராக்ஃபோர்ட் என்டர்டெயின்மெண்ட். முருகானந்தன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ஏன்னா நீங்கள் எங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. ஸோ அதனால தான், அண்ட் some of our stars are not here, like Shara inge illa, Munish Kant inge illa, Yogi Babu inge illa. I must say Yogi Babu vandu ivar vara phone pannar, oru character irukkar Yogi Babu panna nalla irukum. Iniki vandu busiest actor Tamil cinema la na Yogi Babu, ana ivar phone pannonae anna eppo varano solunga na varen. Avaru immediate vandutaru, avlo busy schedule la engalukku vandu immediate dates கொடுத்துட்டு அவர் ஒர்க் பண்ணிட்டு போனாரு. ஸோ இந்த மெடலை நிச்சயமாக யோகி பாபுக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அண்ட் எவ்ரி ஒன் படவா கோபி சார் சீன்ஸ், அண்ட் வந்தோடனே ரவி மாரியா சார் கிட்ட, சார் அந்த டயலாக் சொல்லி காட்டுங்க எனக்கு முதல்ல சொன்னேன் நான். ஸோ ஐ திங்க் அந்த எல்லாரும் வந்து இன்வால்வ்ல எவ்வளோ அழகா ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் கொடுத்துருக்குறாங்க. அவனி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும், எங்களை டீம் பொறுத்த வரைக்கும், எங்கள் கம்பெனி பொறுத்த வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம்ஸாக இருக்கணும், ரொம்ப கருத்து சொல்லணும், நிறைய ப்ரீச்சிங் இருக்கணும். இல்லை வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, மறுபடியும் சினிமா தியேட்டரில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணம் வச்சுட்டு மறுபடியும் தியேட்டரில் போய் கஷ்டங்கள் தான் பார்க்கணுமா? அப்படி இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேமிலி ஃபுல்லாக, ஏன்னா ரொம்ப எனக்கு வந்து பயங்கர சந்தோஷம் போயிருக்குன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாங்க, சார் இப்போதான் சினிமா தியேட்டரில் மல்லிப்பூ வாசனை எல்லாம் எங்களுக்கு தெரியுது சார், ஏன்னா அவ்வளோ லேடிஸ் வராங்க, ஃபேமிலி ஃபுல்லாக வருது. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த சக்ஸஸ் ஃபார்முலா டு அஸ். அண்ட் டெஃபினட்டாக ரசிகர்கள் இல்லைன்னா இந்த சக்ஸஸ்க்கு அர்த்தமே இல்லாமல் இருக்கும், இந்த சக்ஸஸ்ஸை இருக்காது. ஸோ எல்லா ரசிகர்களுக்கு நன்றி, பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு நன்றி, கிரிட்டிக்ஸ்க்கு நன்றி, ஏன்னா அவங்க தவறு எழுதும் போது தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும்னு தோணும். ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி, ஏன்னா சம் பீப்புள் லைக் இட், சம் பீப்புள் டோன்ட் லைக் இட், பட் அதுதான், தட்ஸ் அ பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி, ஜனநாயகத்துடைய அழகு அதுதான். எல்லோரும் ஒரே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அப்போ போர் அடிக்கும். ஸோ கொஞ்சம் மைனஸ் இருக்கணும், கொஞ்சம் கிரிட்டிசிசம் இருக்கணும், ஊழல் இருக்கணும், பிரச்சனைகள் இருக்கணும், அப்போ தான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் நன்றி. அண்ட் என்னுடைய அரசியல் மேடைனா பேச்சு வேறு மாதிரி இருக்கும், நான் ரொம்ப மெலோடான் ஆயிருக்கேன் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஜோக் வீட்டில் எல்லோரும் வச்சுருக்கிறாங்க. என் கணவர் 25 வருஷமாக வளர்ந்ததுக்கப்புறம் சுந்தரசியாக மாறிட்டுருக்கிற குஷ்பு வைப்பார். ஸோ இப்படி தான் டயலாக் வீட்டில் கிண்டல் அடிச்சிட்ருப்பாங்க என் பசங்களும் சரி எல்லோரும் சரி. ஸோ ஐ திங்க் என்னுடைய மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டம் ஐ திங்க் என் கணவர், அவர் இல்லைன்னா நான் இல்லை. அவர்னால தான் நான் இந்த மெடலில் நிற்கிறேன், அவர் இருக்கிறதுனால தான் எனக்கு அந்த மரியாதை, நான் வந்து என்ன பேர் பணம் போக நான் சம்பாதிச்சாலும் ஐ திங்க் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போது அவர் முன்னாடி வரமாட்டார், பின்னாடி இருப்பார். ஆனால் நான் தைரியமாக ஏன் முன்னாடி போயிட்டுருக்கேன்னா, அதுக்கு காரணம் வந்து எனக்கு நான் விழுந்தாலும் என்னை பிடிக்கிறதுக்கு பின்னாடி அவர் இருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு தைரியத்தில் நான் முன்னாடி போயிட்டே இருக்கேன். ஸோ இந்த மேடையில் என் கணவருக்கு நன்றி சொன்னால் தப்பாக இருக்குமா சார்? இல்லை இல்லை, ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் சுந்தர்சி சார். ஊடல் ஊடல் இல்லை சார், ஊடல் சார், சார் அது சார் ஊழல் இருந்தாலும் தப்பே இல்லை சார். இன்றைக்கி என்ன ஊழல் இல்லாமே ஒன்றுமே நடக்கிறது இல்லையே. பட் ஐ திங்க் எல்லாமே இருக்கிறோம். ஸோ தேங்க்யூ இல்லையா ரவி சார், வந்து இது வரைக்கும் பிரச்சனையே வரல சார் பத்தி நல்லா தெரியும் எனக்கு. பட் தேங்க்யூ, தேங்க்யூ ஒன் அண்ட் எவ்ரி ஒன், அண்ட் தேங்க்யூ எங்களுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸ்க்கு. இபி எங்கள் இபி வந்து மிஸ்டர் மணிவண்ணன், த மெயின் எங்களுடைய டீமில் வந்து ஆஃபீஸில் வந்து ஒரு மேடம் இருக்காங்க, அவங்க இங்கே இல்லை. அவங்க வந்து நாங்கள் கம்பெனி சார்பாக பெங்களூர் அமைச்சிருக்கோம், மிஸ்டர் மணிவண்ணனுடைய பெட்டர் ஹாஃப் மிஸ்ஸஸ் ராஜபிரியா மணிவண்ணன், அவங்க தான் எங்கள் டீமோட வந்து அது என்ன சொல்கிறது,
ஒரு மிகப்பெரிய வில்லனாவே பார்ப்பாங்க எல்லாரும் ராஜப்பிரியாவை. ஆனா கம்பெனியில அந்த மாதிரி ஒரு வில்லன் இருந்தாதான் எங்களால் ஊறுபட முடியும், எங்களால் அழகா கம்பெனி நடத்த முடியும். யாராவது ஒருத்தர் கெட்ட பேர் வாங்கணும், அந்த கெட்ட பேர் வாங்குறதுக்கு மிஸ் ராஜப்பிரியா மணிவண்ணன் இருக்காங்க. ஸோ தேங்க்யூ பிரியா, தேங்க்யூ ஃபார் பீங் ஆல்வேஸ் வித் அஸ் அண்ட் எவ்ரிபடி. இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, எங்களுக்காக வந்திருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் திஸ் சக்சஸ் டஸ் நாட் பிலாங் டு ஒன் பர்சன், நான் சிரித்தால் திஸ் சக்சஸ் பிலாங்ஸ் டு everyone in the team. And Adi, thank you for the hat trick. Thank you very much. Nandri.